வெல்கம் டு டெக்கோ கேஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஜிஎஸ்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஆதார் கார்டில் இருக்க நேமும் பேன் கார்டில் இருக்க நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா நேர்லேயே வந்து செக்கிங் வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி நேமில் நீங்கள் ஒரு போர்டு வச்சுருக்கணும் உங்கள் பேரோட. உங்களுக்கு ஏற்கனவே மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டுலேயும் பேன் கார்டுலேயும் மேட்ச் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வீஸில் போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த பேஜ் வரும். நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறதுக்கா இருந்தீங்கன்னா அந்த இ காமர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடாதீங்க. டேக்ஸ் பேயர்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே நீங்கள் டேக்ஸ் பேயர்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து எந்த கம்பெனி நேமில் வைக்க போகிறீங்களோ அந்த கம்பெனி நேம், அடுத்து பேன் கார்டு நம்பர், அடுத்து இமெயில் அட்ரஸ், அடுத்து ஃபோன் நம்பர், அடுத்து கேப்சர் டெஸ்ட் எல்லாமே டைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா டிஆர்என் நம்பர்னு சொல்லிட்டு டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம லாகின் பண்ணும்போது அந்த டிஆர்என் நம்பரையும் கேப்சர் டெஸ்ட் மட்டும் அடிச்சிட்டா போதும். உங்களுக்கு ஒரு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே லாகின் ஆகிக்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் மை சேவ்டு அப்ளிகேஷன் அப்படின்றதில் லாஸ்ட் வந்து பென் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவோட இமேஜ் ஒன்று வேணும். எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்தோட இபி பில் அல்லது வீட்டு வரி செய்து வேணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டீடைல்ஸில் ட்ரேட் நேம் அப்படின்றதில் உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கீழே வர காம்போ பாக்ஸில் சூஸ் பண்ணும் போது ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றத செலக்ட் பண்ணுற மூலமாக சிங்கிள் ஓனர்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா அதில் பார்ட்னர்ஷிப் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் பார்ட்னரோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கீழே கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வரதில் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வர செக் பண்ணி எதையும் செலக்ட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து வர்ற ரீசன் டு ஆப்டெயின் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதில் வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளை எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்னு அதை சூஸ் பண்ணாங்க. அது ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிக்கு சூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து இன்றைக்கி டேட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஆப்ஷனில் டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஜிஎஸ்டிஐஎன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு அடுத்து வர்ற பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜில் ஃபஸ்ட் நேம் ஒன்று வர இடத்துல உங்கள் பேரை முழுசாக டைப் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் எப்போ இருந்துச்சோ அதேமாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர்ஸ் நேம்னு வரும், அதில் உங்கள் அப்பாவோட நேமு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஸ்பெல்லிங் வராமல் அப்படியே டைப் பண்ணுங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த். அடுத்து ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஜென்டர். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே ரெட் கலர் ஸ்டார் இல்லாத ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி வந்து ஜிஎஸ்டி நிப்பாட்டி வச்சுருவாங்க. அடுத்து ஒரு ஆப்ஷனில் ப்ரிப்பரேட்டர் அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு செக் பட்டனில் இந்தியன் சிட்டிசன் கேட்பாங்க, அதை ஆன் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் பேன் கார்டு நம்பர் அதுவாகவே ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து அட்ரஸ் டைப் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு வீட்டு வரை செய்தோ இல்லை இபி பில்லோ இருக்கோ அதில் இருக்க அட்ரஸ் படி அப்படியே கரெக்டாக வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். இதுலேயும் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே ரெட் கலர் ஸ்டார் இருந்தால் மட்டுமே வந்து டைப் பண்ணுங்கள், தேவையில்லாதது வந்து டைப் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோடில் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. கொடுத்த பிறகு அதுக்கடுத்து வர பேஜில் நீங்கள் என்னென்ன பொருள் விற்க போகிறீங்களோ அதோட ஹெச்எஸ்என் நம்பரை ஃபுல்லாக இங்கே கொடுக்கணும். ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இதில் சாரின்னு டைப் பண்ணோம்னா இதிலே வந்து நம்பர் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் விட்டுறணும். அதே மாதிரி வந்து நீங்கள் அஞ்சு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கூகுளில் ஜிஎஸ்டியோட ஹெச்எஸ்என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான நம்பரை மட்டும் இதில் எடுத்து டைப் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு அதுக்கடுத்து வர்ற பேஜில் நம்ம ஜிஎஸ்டி கட்ட போகிற நம்ம சர்க்குளுக்கு உட்பட்ட அந்த ஆஃபீஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அந்த சென்டர் ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு தெரியலைன்னா அவங்க ரெஃபர் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எதுவும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இதில் வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தால் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறோட உங்கள் சொந்த இடமா இல்லை வாடகை இடமா அப்படின்றத சூஸ் பண்ணணும். லீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்கள் வாடகைக்கு இல்லை சொந்த இடமா இருந்துச்சுன்னா வெறும் வீட்டு வரி ரசீது இல்லை இபி பில் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும்.
அந்த டாக்குமெண்ட்டோட நேமை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் பிஸ்னஸ் பிளேஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நீங்கள் வேறு வயசாக யூஸ் பண்ணலாம், இல்லை ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நிறையா மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான செக் பாஸை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வேறு ஹவுஸு ரீட்டைல் ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம், ரெண்டுலேயுமே டிக்கெட் போட்டு விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இதே பேஜ்லேயே நீங்கள் வந்து அடிஷ்னல் பிளேஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க செக் பட்டனை வந்து ஆன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வர்ற பேஜில் ஆதார் ஆத்தன்டிகேஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்கள் நேம் காமிக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வர வெரிஃபிகேஷனில் செக் பாக்ஸில் டிக்கு போட்டுட்டு அடுத்து உங்கள் நேமும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் பிளேஸை டைப் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை டைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம இமெயிலுக்கு வந்திருக்க டிஆர்என் நம்பரை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஆர்என் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த ஏஆர்என் நம்பரை வச்சு இந்த ஜிஎஸ்டி அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு மெசேஜ் அல்லது இமெயிலில் வந்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக இகேஒய்சியை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை ஃபஸ்ட் ரெண்டு செக் பாக்ஸில் வந்து டிக் போட்டு விட்ருங்க. அதுக்கடுத்து வந்து ஆதார் கார்டு அடித்து வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட இணைஞ்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பக்காவாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலன்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் நேம் தப்பாக இருக்குது, மேட்ச் ஆகலை அப்படின்றது அர்த்தம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய்ட்டு ஏஆர் நம்பர் டைப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பண்ண இகேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலன்னா லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸஸ் வந்து பிஸ்னஸ் பிளேஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த தொழிலாக வேணாம்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேன் கார்டு நேமும் ஆதார் கார்டு நேமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜிஎஸ்டிக்கு இன்னும் டாக்குமெண்ட் தேவைப்படுச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் கேட்டுட்டு இடையில ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலை செக் பண்ணிட்டு நீங்கள் ஏஆர்எம் மூலமாக உள்ளே போகிறது மூலம் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ளே ஜிஎஸ்டி கிடச்சிடும். திருப்பி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா 25 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை உங்கள் இமெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தாலும் சரி நடக்கலான்னு சரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஆகணும். கரெக்டான டயத்தில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டானோ ரொம்ப நாள் நீங்கள் அப்படியே போட்டு வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு 10,000 வரைக்கும் ஃபைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்ட போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.